ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் வாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஜெல்லியை நம்ம ஆரஞ்ச் ஜூஸ் வச்சு செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸ் ஆரஞ்சில் ரெண்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை சரிபாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு எல்லாத்தையும் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழிஞ்சு வச்சுருக்க ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் 250 ml இருக்குது. ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறமா அந்த தோலை தூக்கி போட்டுறாதீங்க, அதில் தான் நம்ம ஜெல்லி ஊற்றி வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 300 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறமா அதில் 1 tablespoon ஜெலாட்டின் அப்படி இல்லாட்டி அகார் அகார் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஜெலாட்டின் அடியிலே தங்கிடும், அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் 1/2 cup சுகர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. சுகர் நல்லா கரையிற வரைக்கும் விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இதில் ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக திக்காக வர வரைக்கும் கொதிக்க வச்சுங்க. இப்போ இது லைட்டாக திக்காயிருச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இது லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு தோலில் இதை ஊற்றி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு ஆரஞ்சு மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே ஜெல்லி மோல்டு இருந்தால் நீங்கள் அதில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறத நான் இந்த மாதிரி போலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை 8 மணி நேரம் அப்படி இல்லாட்டி நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ இது நல்லா செட் ஆயிருச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆரஞ்சு ஜெல்லி ரெடி ஆயிருச்சு. இது பார்க்குறதுக்கு ஆரஞ்சு சுளைகள் மாதிரி ரொம்பவே அழகாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.